வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். வாங்க சமையலுக்குள்ள போலாம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன், அதுல வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதே மாதிரி தேங்காய் பூவு, முசுமுசுக்க இலை. ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் முசுமுசுக்க இலை பற்றி. நான் ஏற்கனவே முசுமுசுக்க அடை செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கேன், நீங்கள் அதில் போனீங்கன்னா உங்களுக்கு முசுமுசுக்க இலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதோடைய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு. சீரகத்தை முழுசாகவே போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. மிளகை மட்டும் ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கேழ்வரகு மாவு, ஒரு பவுல் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா இதை ஃபுல்லாக கலந்துக்கிட்டு இது மேலே அப்படியே தூவி விட்டு போட்டுக்கோங்க. ஒரு பவுல் கேழ்வரகு மாவுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது எதுக்காகனா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், பச்சரிசிக்கு லேசான ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் உண்டு, அதனால் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலந்துட்டு லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க, ரொம்ப கட்டியாக பிசையாதீங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் நல்லா உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் வச்சுருக்கேன் பாருங்கள், இப்படி எடுத்து லேசாக ரொம்ப குண்டு குண்டாக இல்லாமல் கொஞ்சம் இப்படி தட்டின ஷேப்பில் போட்டுக்கோங்க. வடை மாதிரி ரவுண்ட் ஷேப்பாக வரணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு குண்டா இல்லாமல் சப்பையாக இருந்தால் போதும். உங்களுக்கு எண்ணெயே குடிக்காது இது. நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலருந்து செஞ்சு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு முசுமுசுக்கியோட முழு பலன்களும் கிடைக்கும், குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, மருந்துன்னு நினைக்கவே மாட்டாங்க. நல்லா கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடும். பாருங்கள், இந்தளவுக்கு வெந்ததுன்னா போதும், ரொம்ப ஹார்டாக ஆகணும்னு அவசியம் இல்லை. இந்த பக்கத்தில் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். எலும்புக்கு இளம்பிரண்டை, ஈலைக்கு முசுமுசுக்கைன்னு சொல்லுவாங்க. சளி தொந்தரவுங்கிறது சுத்தமாக குழந்தைங்களுக்கு இருக்காது இதை கொடுத்துட்டே வந்தீங்கன்னா. நீங்கள் இதில் கேழ்வரகு மாவில் செஞ்சுருக்கிறதுனால கால்சியம் சத்தும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இதில் நிறைய கேரட் துருவல் கூட போடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.